ரணில் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் அணிதிரண்டுள்ள மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். சிங்கப்பூரில் மேலும் 14 நாட்கள் தங்க அனுமதி கோரும் கூட்டரவைய. கிளர்ச்சிகளை ஒடுக்குமுறை மூலமே அடக்க முடியும், நாமல் ராஜபக்ஷ தகவல். ஸ்ரீலங்கா அதிபருக்கு ஐநாவிலிருந்து அனுப்பப்பட்ட செய்தி. ரினிகாவிற்கு எதிரான வழக்கு. ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஸ்ரீலங்கா அரசு மற்றும் மக்களுக்கு உடனடியான மற்றும் நீண்டகால உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஐநா செயலாளர் நாயகம் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை எதிர்நோக்கியுள்ள தற்போதைய சவால்களில் இருந்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழலை உருவாக்குவது மற்றும் ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்புவது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்திற்கு தீர்மானகரமானதாக இருக்கும் என ஐநா செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். மேலும் சவால்களை எதிர்கொள்ள தேசிய வழிமுறையை உருவாக்கும் போது சில அரசியல் கட்சிகளுடன் இணக்கமாட்டை ஏற்படுத்த ரணில் காட்டி வரும் அர்ப்பணிப்புகளை செயலாளர் நாயகம் அங்கீகரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் மேலும் 14 நாட்கள் தங்கியிருக்க அந்நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. சிங்கப்பூரில் இருக்கும் கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 11 தேதி இலங்கைக்கு திரும்பவிருந்தார். எனினும் அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவர் இந்த மாத இறுதி வாரம் வரை சிங்கப்பூரில் தங்கியிருப்பார் என கூறப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் 9 தேதி இலங்கையில் நடந்த போராட்டங்கள் காரணமாக ஜனாதிபதியாக பதவி வகித்த கோட்டாபய ராஜபக்ஷ நாட்டிலிருந்து தப்பிச் மாலிதீவில் தங்கியிருந்த அவர் அங்கிருந்து சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான விமானத்தில் சிங்கப்பூர் சென்றார். சிங்கப்பூரில் 14 நாட்கள் தங்கியிருக்க மாத்திரமே விசா வழங்கப்பட்டது. அவரது விசா காலம் முடிவடைய உள்ள நிலையில் விசா அனுமதியை நீடிக்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து பின்னர் தமது விசாவை அவர் நீடித்துக் கொண்டுள்ளார். கிளர்ச்சிகள் உருவானால் அவற்றை ஒடுக்குமுறை மூலம் மாத்திரமே அடக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக மேற்கொள்ளப்படும் சிறந்த பணிகளுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூடிய அளவில் ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் பத்ரமுல்லை நெடுமாவத்தியில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி என்ற வகையில் சிறந்த அரசாங்கத்தை அமைத்து திட்டங்களை முன்னெடுத்து நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய பிரதமர் ஜனாதிபதி ஆகியோருக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என அவர் கூறியுள்ளார். கிரினிகாவிற்கு எதிராக காவல்துறையினரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரினிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 10 பேரை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கிரினிகா உள்ளிட்ட 10 பேருக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 6 தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கிரினிகா பிரேமச்சந்திர உள்ளிட்டோர் கைது செய்ய பின்னர் காவல்துறை பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். ரணில் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு நுகேகுட பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள போராட்ட முகாம் மீதான கைதிகள் மிரட்டல்கள் மற்றும் தாக்குதல்கள் போன்ற அடக்குமுறை செயற்பாடுகளை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த காரணத்திற்காகவும் போராட்டங்கள் நிறுத்தப்படாமல் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ரணில் அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் அணிதிரண்டுள்ள மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். சிங்கப்பூரில் மேலும் 14 நாட்கள் தங்க அனுமதி கோரும் கூட்டரவைய. கிளர்ச்சிகளை ஒடுக்குமுறை மூலமே அடக்க முடியும், நாமல் ராஜபக்ஷ தகவல். ஸ்ரீலங்கா அதிபருக்கு ஐநாவிலிருந்து அனுப்பப்பட்ட செய்தி. ரினிகாவிற்கு எதிரான வழக்கு.